Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லேயர் போட்டோஷாப்ல வந்து எல்லாமே லேயர் பொறுத்து தான் फ्रेंड्स வர்க் ஆகுது. நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்ய செய்ய அது லேயர்ல வந்து வர்க் ஆகும். சரிங்க फ्रेंड्स, அதுக்கு முன்னாடி வந்து டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் N ஓகே கொடுத்துறேன். வந்துருச்சு தான் டாக்குமெண்ட். லேயர் பாக்ஸ் அது வந்து இந்த இடத்துல இருக்கும். நம்ம போய் எடுத்துக்கலாம் फ्रेंड्स. இங்க பாருங்க, விண்டோஸ்க்கு போங்க. விண்டோஸ்ல இருந்து இங்க லேயர் ஷார்ட்கட் வந்து F7. F7 கொடுத்தாவே உங்களுக்கு வந்து வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ், இதான் லேயர் பாக்ஸு. இன்னொன்று பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SNDL இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு இது ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுங்க. ஆ கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இதுதான் லேயர். இப்போ வந்து நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணல, அதனால இது வந்து ஒரு பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டில் தான் எல்லாமே எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டூலை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டேன். போட்டுட்டு இதுக்கு வந்து பெயிண்ட் கொடுக்குறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட்டு ஃபில்லப் பண்ணலாம். ஃபில்லப் பண்ணிட்டேன். இது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுறதுனால என்ன ஆகுனா, இப்போ இதை வந்து எடுத்தீங்கன்னா இது அப்படியே தான் இருக்கும். இப்போ லேயருங்கிறது என்ன தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த வேலை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு லேயரை வந்து கிரியேட் பண்ணோம். லேயர் கிரியேட் பண்ணுறது ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+Ctrl+N. இதை கொடுத்தீங்கன்னா லேயர் 1 அப்படின்னு கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்தோட்டி இப்போ லேயர் 1 ஆச்சு. இப்போ எது செலக்ட் ஆயிருக்குன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேயர் 1 தான் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ எந்த வேலை பண்ணினாலும் இது வந்து மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளாக்கே மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு கலர் ஃபில்லப் பண்ணுறேன். ஃபில்லப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிட்டேன். டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணால் மூவ் ஆகுது. இதே இதை வந்து மூவ் பண்ணால் மூவ் ஆகாது. இது ஏன்னா பேக்ரவுண்டோட செட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றையும் வந்து நம்ம மூவ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து பண்ண முடியும். சின்ன இதில் இருக்க டூல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், எல்லா வேலையும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து நம்ம டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து லேயர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ லேயரை வந்து லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் சொன்னேன் Shift+Ctrl+N. அது தவிர வேறு எதுவுமே இல்லைன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் நியூ லேயர். கரெக்டாக பார்த்துங்க, இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணால் லேயர் 2 வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு இது போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. இதுக்கு ஒரு ஷேப் வரைகிறேன், உறைஞ்சி ஒரு கலர் வந்து ஃபில்லப் பண்ணுறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ தூக்குனா இது ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இதை வந்து இது வந்து இது வேறு லேயர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அந்த லேயர் அந்த இது தெரியும். இதுக்கு வந்து நேமும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேம் எப்படி கொடுக்குறதுன்னா, அந்த இடத்துல வந்து இருக்கு லேயர் 2ங்கிற இடத்துல வந்து ஒரு கிளிக் கொடுங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டபுள் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே லேயர் 2 இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துக்கலாம். இப்போ இது மட்டும்தான் பண்ணுது, ஏன்னா இந்த ரவுண்டு வந்து இந்த MHH இந்த லேயரில் வந்து ஒர்க் ஆகுது. இதே இந்த பாக்ஸை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயரை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை இப்படி மூவ் பண்ணலாம். இதை வந்து கிளிக் கொடுக்காமையும் மூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, இந்த இடத்துல ஆட்டோ செலக்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் இதை கொடுத்தா அதே தானாக ஆகிக்கும், இந்த இடத்துக்கு மாறிக்கும், அந்த லேயருக்கு மாறிக்கும். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா இது மாறிக்கும். இது இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அந்த பாக்ஸ் வந்து வேஸ்ட்டு. அது வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கோம், இது வந்து ஒரு பேக்ரவுண்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம டூல்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.